தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல 2024 ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றுகிட்டு இருக்கு. இதுல 200 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 10,000 மேற்பட்ட வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல 2வது நாளான நேற்று 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல நம்ம இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்று அசத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பதக்கம். இன்னும் நிறைய பதக்கங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்முடைய வீரர்கள் தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்றது ஒட்டுமொத்த இந்தியாவுமே மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பதக்கத்தை வென்றதுக்கு அப்புறமா அவங்க பேசிய பேச்சுமே இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல மனு பாக்கர் யாரு, அவங்களுடைய பின்கதை என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சோ மனு பாக்கர் 2002 பிப்ரவரி மாதம் 18 ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோரியா அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க. ஸோ மனு பாக்கர் தன்னுடைய 16வது வயதிலேயே சர்வதேச அளவில் முதல் தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் போட்டிகள்லையும் அவங்களுக்கு வந்து தங்கப்பதக்கம் கிடைக்குது. 17வது வயதிலேயே ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கு தகுதி பெறாங்க. 18 உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 7 தங்கப்பதக்கங்களை வென்று உலகையே திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு ஒலிம்பிக் போட்டிகளில் போனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு பதக்கத்தோட திரும்பி வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி செஞ்சு 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ல பதக்கத்தை ஜெயிக்கிற நம்பிக்கையோட களமிறங்கின மனு பாக்கருக்கு முதல் சுற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்ன அப்படின்னா அவங்களுடைய துப்பாக்கி முதல் சுற்றிலேயே செயலிழந்து போயிருச்சு. அதனால அந்த முதல் சுற்றிலேயே அவங்க வெளியேறிட்டாங்க. அவங்களால பதக்கத்தை ஜெயிக்க முடியல. ஸோ இந்த சம்பவம் மனு பாக்கருக்கு மிகப்பெரிய டிப்ரெஷனை ஏற்படுத்தியிருக்கு. டோக்கியோ ஒலிம்பிக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்திருக்காங்க, தனிமையை உணர்ந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பகவத்கீதை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கு. தொடர்ந்து பகவத்கீதையை படிக்கிறத ஒரு பழக்கமாகவே கொண்டிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த உலகக்கோப்பையில் பதக்கம் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மனு பாக்கர் வெற்றிக்கு பிறகான தனது உரையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை படிக்கிறத நான் ஒரு பழக்கமாகவே வச்சிருக்கேன். அதில் கிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவார். அதாவது உன்னுடைய கர்ம வினைகள் மேலேயே நீ ஃபோக்கஸ் பண்ணு, அதுல இருந்து வர்ற அவுட்கம் பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் தன்னுடைய வெற்றிக்கு முழு முதல் காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மனு பாக்கர் சொல்லியிருப்பாங்க. ஸோ விதியை வந்து மனிதர்களால் வெற்றி கொள்ள முடியாது, என்ன நடக்குதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் பகவத்கீதையிலிருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம். அதை வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அப்ளை பண்ணேன். எதை பற்றியும் கவலைப்படலை. என்னுடைய இலக்கு இந்தியாவுக்காக பதக்கத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே இலக்கு தான். அந்த இலக்கை ஜெயிச்சதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கத்தை ஜெயித்த முதல் இந்திய பெண்மணி அப்படிங்கிற மிகப்பெரிய சாதனையும் படைச்சிருக்காங்க. இந்த சாதனைக்கு நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. பதக்கத்தை ஜெயிச்ச உடனே மனு பாக்கரை போன் மூலமா தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலையும் அவங்கள வாழ்த்தி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் கிடைத்துள்ளது, வரலாற்று சிறப்பு மிக்க வெண்கலம் வென்ற மனு பாக்கருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பதக்கம் கூடுதல் ஸ்பெஷலானது, ஏனென்றால் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என மனு பாக்கர் சாதனை படைத்துள்ளார். இது இந்தியாவையே வியக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கூறியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து மனு பாக்கருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பதக்கம் தான். தொடர்ந்து 17 ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கு. நம்ம இந்திய வீரர்கள் பாத்தீங்க அப்படின்னா கேலோ இந்தியா உள்ளிட்ட நிறைய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்ற அனுபவத்தோட இந்த ஒலிம்பிக்கில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய போட்டிகள் நடைபெற இருக்கு, அதுலயும் நம்ம இந்திய வீரர்கள் பதக்கங்களை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. नमस्ते सर. मनु नमस्ते, खूब खूब अभिनंदन आपको, बहुत बहुत बधाई. बहुत बहुत शुक्रिया सर. आप कैसे हैं? मैं बहुत मजा से. आप तो ये तुम्हारी सफलता का खबर सुनने के बाद और उत्साह और आनंद में हूँ. जी अच्छा कर रहे हैं हमारे खिलाड़ी यहाँ पे. अभी आप स्वयं को वैसे 0.1 से आप सिल्वर आपका रह गया,
जी, लेकिन उसके बावजूद भी आपने देश का नाम रोशन किया। आपको दो प्रकार की क्रेडिट मिल रही है। एक तो आप कहाँ से पदक लाई, लेकिन भारत की पहली महिला है जो इस खेल में मेडल लेके आई हो। जी सर, हाँ जी, शुक्रिया सर। मेरी तरफ से बहुत बहुत बधाई है। देखिए, टोक्यो ओलंपिक्स में राइफल ने तेरे साथ दगा कर दिया। हाँ जी, लेकिन इस बार तुमने सारी कमियों को पूरा कर दिया। बिल्कुल सर, अभी और भी मैचेस हैं आगे, तो उनमें भी उम्मीद रहेगी कि अच्छा करूँ मैं। मुझे पक्का विश्वास है आगे की मैचेस भी बहुत अच्छा करोगी आप, क्योंकि ये बिगिनिंग इतना अच्छा है, उसके कारण तुम्हारा उत्साह भी बढ़ेगा, आत्मविश्वास भी बढ़ेगा। जी सर, देश को भी इसका लाभ होगा। बिल्कुल सर, बाकी सब साथी एकदम प्रसन्न है, व्यवस्थाएं ठीक है सर वहाँ? सब बहुत खुश है सर, और अभी नमस्ते भी कह रहे हैं आपको। हमने भी कोशिश की है कि वहाँ इतना ज्यादा सुविधाएं मिले सब हमारे खिलाड़ियों को, खेल की दृष्टि से जो कंफर्ट चाहिए सब देने का प्रयास तो किया है। अच्छा सर, अभी तो सब कुछ है हमारे पास, तो सारे प्रयास सफल रहे आपके, मुझे लगता है सब इजी है। आप लोगों की मेहनत रंग लाने वाली है। बिल्कुल बिल्कुल, चलिए घर पे बात हुई है आराम से जी से? अभी तो नहीं हुई सर, शाम को घर जाके करूंगी, जब रूम पे जाएंगे तब बात होगी घर पे। हाँ जी, हमारे पापा को बहुत खुशी होगी क्योंकि उन्होंने तुम्हें बहुत प्रोत्साहित किया है। बिल्कुल, माँ भी और पिताजी भी और भाई भी। जी, चलिए मेरी तरफ से बहुत बहुत आशीर्वाद है। बहुत बहुत शुक्रिया सर। थैंक यू। जी, नमस्ते सर। உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேச தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.